வணக்கம் மக்களே, திமுகவில் முக்கிய நபராகவும் முக்கிய மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தற்பொழுது தரமான சம்பவம் வந்து செஞ்சிருக்காரு. அதுதான் இப்போ வந்து வைரலாகி ரொம்பவே வைரலாகி போயிட்டுருக்கு. என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கலைஞர் காலத்தில் 2007 காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அவருடைய அமைச்சர் பதவியில் இருந்தார். அப்போ இருந்து கிட்டத்தட்ட மணல் கொள்ளையில் வந்து கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் இது வரைக்குமே ஊழல் பணம் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தற்பொழுது ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது குறித்து வந்து ஒரு நபர் வந்து வெளியிட்ட வீடியோ ரொம்பவே வைரலாக போயிட்டு. இதனைத் தொடர்ந்து முதல் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது துரைமுருகன் அவர்கள் திமுகவில் வந்து மூத்த அமைச்சர் மட்டும் இல்லாமல் வயதில் பெரியவராக இருக்கக்கூடியதன் காரணமாக தான் இதுவரைக்குமே முதல் ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவர்களை வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாத நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. இதனைத் தொடர்ந்து அவர் செய்யப்பட்ட ஊழல் எல்லாமே தற்பொழுது ஒவ்வொன்றா வெளியே வந்துட்டு. ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாரையுமே அமலாக்கத்துறை டார்கெட் பண்ணியிருக்கும் நிலையில் அது மட்டும் இல்லாமல் அரசியல் வாரிசுகள் வந்து அதிக அளவு வந்து திமுகவில் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்களும் நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டு வந்துட்டு இருந்தாரு. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகனின் மகன் வந்து கதிரானந்த் அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் தற்பொழுது எம்பியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் அந்த எம்பி பதவிக்காக பணப்பட்டுவாடா செய்வதற்காக பல கோடி ரூபாய் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை வந்து அமலாக்கத்துறை வந்து விசாரணையில் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது துரைமுருகன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இறங்கி தன் மகனை வந்து எம்பியாக்க எந்த அளவுக்கு பணங்களை வந்து வாரி வீசியிருக்காரு என்பது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. இதனைத் தொடர்ந்து இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் அவரது மகனை வந்து நிக்க வைப்பதற்காக பல கோடி ரூபாய் வந்து ஊழல் பணங்களை வந்து தற்பொழுது பணப்பட்டுவாடா செய்வதற்காக களம் இறக்கியிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைச்சதை அடுத்து அமலாக்கத்துறை தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. அவரது மகனுக்கும் சம்மன் அனுப்பியிருக்காங்க. சம்மன் அனுப்பியதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமைச்சர் துரைமுருகனை பற்றி இப்போதான் ஒவ்வொரு விஷயமும் வெளியே வந்திருக்கு. அவர் மணல் கொடியில் வந்து எந்த அளவுக்கு கொள்ளடிச்சிருக்காரு, எல்லாருமே ஓரளவுக்கு தான் அடிச்சிருக்காரு, இவர் மட்டும்தான் ரொம்ப ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் மணல் கொள்ளையில் மட்டுமே இந்த அளவுக்கு பணத்தை வந்து சொத்துக்களை வந்து சேர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இதனைத் தொடர்ந்து முதல் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ண போறாரு என்பது தெரியவில்லை. ஏனென்றால் திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதனால தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மற்ற அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி ஆகட்டும், அமைச்சர் பொன்முடி ஆகட்டும், ஏவா வேலு ஆகட்டும், இவர் எல்லாருமே திமுகவில் ஒரு முக்கிய நபர்களாக கருதப்பட்டு வரும் நிலையில் இவர்களை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்குமே எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் இருப்பதுதான் அதிர்ச்சியாக இருக்கிறது என்பதுதான் மக்களுடைய கருத்துக்களாக இருக்கு. இதனைத் தொடர்ந்து திமுகவில் அடுத்த கட்டமாக துரைமுருகன் தான் வந்து அமலாக்கத்துறை டார்கெட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய சொத்துக்கள் மதிப்பு, அவர் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காரு, எப்படியெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காரு, அதை அனைத்துக்குமே சரியான முறையில் வந்து எவிடன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அமலாக்கத்துறை அடுத்த கட்ட டார்கெட் அமைச்சர் துரைமுருகன் தான் சொல்கிறாங்க. அது 60,000 கோடி ஊழல் பணங்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எங்கெங்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கி குவிச்சு வச்சிருக்காரு என்பது தெரியல. அந்த பணத்தை வைத்து தான் அரசியலில் வந்து குவிக்க போகிறாரு. அதை தான் பணப்பட்டுவாடா செய்வதற்காக குவிச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அமலாக்கத்துறை வந்து கூடிய விரைவில் அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலுமே சோதனை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ ஏவா வேலு அவர்களை தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க வருமான வரித்துறை. அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை வந்து கண்டிப்பாக அவருக்கு ஆப்பு வைக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது திமுகவில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் ஊழல் அளவை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. துரைமுருகன் அவர்கள் இன்னும் எவ்வளவு குவிக்க போறார் என்பது தெரியல மக்களே. தற்போது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சிக்கியதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவருடைய 60,000 கோடி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.